Reela. This is IndiaGlitz Reela. Vivekam Padthoda first look la Thala Ajith irukra 6 packs reela inda oru doubt pala perku vandiruchu thalayoda close ah irukra pala celebrities ivaroda fans alla idu real 6 packs nu solranga adhe oru silar idu VFX work pa photoshop panirukanga adukula ipdi ivla fit aga mudiyum appadinu sonnanga but idu reela ngradha patti director Sirthai Shivave solirkaru ninga enna pathinglo adu real da na padathoda kada solumbodhe sir kitta sonna inda madri enak oru fit ana body shape venum sir appadinu solli kandipa panila Shiva appadinu sonna Thala Ajith daily 4 hours gym workout பண்ணிதான் இந்த ஒரு body fit வந்தாரு. In fact அந்த particular shot shoot பண்ணும்போது கூட செட்லயே அவர் பயங்கரமா workout பண்ணி அந்த ஒரு சீனே நாங்க shoot பண்ணோம். சோ ஒரு சிலர் சொல்ற மாதிரி அது graphics work எல்லாம் கிடையாது. அது real அஜித் தான். இதுக்கு மேல நீங்க படம் பாக்கும்போது உங்களுக்கே தெரியும் அது real-ஆனு. அப்படினு விவேகம் படத்தோட டைரக்டர் சிறுத்தை சிவா சொல்லிருக்காரு. Ivarmotula Thala Ajithoda fitness la work panna trainer Yousuf Koda Ithapati Solirkara. Thala Ajith inda oru fitness kaga 7 months daily continuous 4 hours workout pannara. Idukku mela strict diet vera follow pannirkaru. Thalayoda transformation journey la na work pannadhe enak oru periya privilege. Idukku mela Ajith sir oda first look poster la trainer Yousuf nu enoda periyum pottadukku Ajith sir ku director Sirthai Shiva ku the entire team ku thank you so much appadinu solirkaru. So Thalayoda first look real illa real. Indha vishayatha kelvipattu Thalayoda fans sandoshama irpinga. ஆனா இன்னொரு பக்கம் சூர்யாவோட ஃபேன்ஸ் பயங்கர கோவமா இருக்காங்களாமே. பின்ன S3 ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேவே அது தமிழ் ராக்கர்ஸ் ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணுவான்னு சொல்லி பகிரங்கமா சொல்லிருக்காங்க. இதுக்கு ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா ஒரு பக்கம் கண்டனம் தெரிவிச்சாலும் இன்னொரு பக்கம் கேரளா சூர்யா ஃபேன்ஸ் ஒரு அதிரடி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஹைடெக் செல் கிட்ட தமிழ் ராக்கர்ஸ் மாதிரியான ஒரு சில வெப்சைட் S3 படத்தை ஃபர்ஸ்ட் டேவே இல்லீகலா ரிலீஸ் பண்றோம்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரியான இல்லீகல் வெப்சைட்ஸை தயவு செஞ்சு பிளாக் பண்ணி இதுக்கு தேவையான நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்களோட ரெக்வெஸ்ட்டை போலீஸ் ஆபீஷியல்ஸ் கேக்குறாங்களோ இல்லையோ ஆனா ஆக்டர் விஷாலோட அப்ளிகேஷனை பிளாக் பண்ணிருக்காங்க. மார்ச் 5 நடக்க போற ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷன்ல விஷால் அவரோட டீம் போட்டி போட ஃபெப்ரவரி 4 நாமினேஷன் தாக்கல் பண்ணாங்க. ஆனா விஷாலோட இந்த நாமினேஷனை எலெக்ஷன் ஆபீசர் பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. எதுக்குன்னு கேட்டதுக்கு விஷால் இந்த எலெக்ஷன்ல போட்டி போடக்கூடாதுன்னு சொல்லி ப்ரொடியூசர் கவுன்சில்ல இருந்து கோர்ட் அப்ரோச் பண்ண போறாங்க. சோ கோர்ட்ல என்ன சொல்றாங்களோ அத பொறுத்து தான் இந்த நாமினேஷனை அக்செப்ட் பண்ணிக்கணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிருக்காரு.